Welcome to Jeff's English class. Hi viewers, welcome back to this new video. This video is about Lines Written in Early Spring by William Wordsworth. Let's see about the author. William Wordsworth, 1770 to 1850, was a major English poet who, with Samuel Taylor Coleridge, helped to launch the Romantic Age in English literature with a joint publication, Lyrical Ballads. Wordsworth was Britain's poet laureate from 1843 until his death. He was popularly known as a nature poet. Some of his famous poems are Daffodils, The Solitary Reaper, To the Cuckoo, The Tables Turn, Lines Composed a Few Miles Above Chinchanabe. Wordsworth pathina ellarkum oru therinja oru poet, major English poet ellathukkum therinjirukum. Avaroda friend Samuel Taylor Coleridge, ivunga rendu perum sendu dhaan Lyrical Ballads vandu ezhudhaanga. Andha Lyrical Ballads ku apprama vandu Wordsworth was Britain's poet laureate. Poet laureate appadinaaga அரசவை கவிஞர். அதனால் 1843 அவர் அரசவை கவிஞரானார். அவருடைய இறப்பு வரை அவர் தான் வந்து அங்கே அரசவை கவிஞராக இருந்தார். ஹி வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் அ நேச்சர் போயட். ரொம்ப நேச்சரை வந்து அவர் விரும்பி, அவருடைய எல்லா போம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும், நிறைய இருக்கும். அதனால் அவர் நேச்சர் போயட்னு சொல்கிறாங்க. இவரோட ஃபேமஸ் போம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாஃபிடில்ஸ், த சாலிட்டரி ரீப்பர், டு த குக்கு, த டேபிள்ஸ் டர்ன், லைன்ஸ் கம்போஸ்ட் ஃபியூ மைல்ஸ் அபவுட் சின்சனபே. இதில் நீங்கள் கம் அக்ராஸ் பண்ண போம் கூட இருக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு லைன்ஸ் ரிட்டர்ன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங்கில் வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். இன் திஸ் பியூட்டிஃபுல் போம் த போயட் டிஸ்கிரைப்ஸ் இஸ் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ். இந்த போமில் பார்த்தீங்கன்னா ஹி எக்ஸ்பிரஸஸ் ஹிஸ் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் நேச்சர் அண்ட் த லெசன்ஸ் ஹி ஹஸ் லேர்ன் ஃப்ரம் இட். அதை தான் வந்து அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். நம்ம வந்து டூ யூ கோ ஃபார் லெஷர்லி வாக்ஸ் அப்படி போயிருந்தீங்கன்னு சொன்னால் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம சிட்டி டுவெல்லராக இருந்தால் நம்ம வந்து ரொம்ப நேச்சராக வந்து ரொம்ப பார்க்க முடியாது. மரம் செடி கொடிகள் இதை பார்க்குறது கஷ்டம். அதே சமயத்தில் இஃப் யூ கோ டு அ வில்லேஜ் நீங்கள் வந்து நிறைய சீன்ஸ் வந்து உங்களை அப்சர்வ் பண்ண முடியும். அந்த நேச்சர் வந்து ரொம்ப லவ்லியாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அதை பற்றி தான் இவர் இந்த போம்ல சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, ஐ ஹேட் அ தௌசண்ட் பிளெஞ்சட் நோட்ஸ் வால் இன் அ க்ரோவ் I sat reclined in the sweet mood when pleasant thoughts bring sad thoughts to the mind. I heard a thousand blended notes. இந்த இடத்துல நோட்ஸ் அப்படின்றது மியூசிக். இது அதாவது ஆயிரக்கணக்கான அந்த ஆயிரக்கணக்கான கலவையான இசையொலிகளை அவர் எங்கே கேட்குறார் அப்படின்னு சொன்னாக்க, வாயில் இன் அ க்ரோவ் சேட் சாட் ரிக்ளைன். சாட் அப்படின்றது இது வந்து ஓல்ட் ஃபேஷன்ட் ஸ்பெல்லிங் ஃபார் சாட். நம்ம வந்து சிட் சாட் சாட் சொல்லுவோம் இல்லையா, அந்த சாட் தான் இது. அந்த க்ரோவ் அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு கிளாசரியில் அங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அ ஸ்மால் ஏரியா ஆஃப் லேண்ட் வித் குரூப் ஆஃப் ட்ரீஸ். உங்களுக்கு க்ரோவுக்கு ஒரு பிக்சர் காட்டியிருக்கேன். நான் காட்டியிருக்க பிக்சர் வந்து ஆரஞ்சு ட்ரீஸு. க்ரோவ்னால் தமிழில் வந்து தோப்புன்னு சொல்லி சொல்லலாம். அந்த தோப்பில் நான் வந்து ரொம்ப சாய்வாக ஓய்வாக, நம்ம வந்து ஈசி சேர்லலாம் உட்காந்துருப்போம் இல்லையா, சாஞ்சு உட்காந்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் அந்த க்ரோவில் உட்காந்துருக்கும் போது நான் அப்படியே ஒரு ஆயிரக்கணக்கான கலவையான ஒலிகள் என்னுடைய காதில், அது மியூசிக் அப்படி கேட்டுச்சு எனக்கு. இந்த ஸ்வீட் மூட் வென் பிளசன்ட் தாட்ஸ் ப்ரிங் சேட் தாட்ஸ் டு த மைண்ட். அந்த இனிமையான நேரத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் இமேஜின், இதை வந்து நல்லா வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அந்த பிளெண்டட் நோட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஆடிட்டரி இமேஜ் அது. அப்போ அதில் வந்து நம்ம வாயில் வி கேன் அதை வந்து ஹியர் பண்ண முடியும், விச் வி கேன் ஹியர், அது வந்து ஆடிட்டரி இமேஜ். பட் இதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த என்னென்னா அவர் க்ரோவில் உட்காந்துருக்கத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான அந்த தோப்பில் இருக்கும் பொழுது அந்த பறவைகளுடைய விலங்குகளுடைய அந்த ஒலிகளை கேட்கும் பொழுது நம்மளுக்கு மனசுக்கு ரம்யமாக இருக்கும். அந்த மாதிரியான ஸ்வீட் மூடில் அந்த ப்ளசன்ட் தாட்ஸில் எனக்கு அதே சமயத்தில் என்னுடைய மனசில் ரொம்ப துயரமான எண்ணங்கள் வந்தது. ஏன் இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் நோட்ஸ், தாட்ஸ், ரிக்ளைன் மைண்ட் இதெல்லாம் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். இதில் ரைமிங் ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸை நம்ம பார்க்கலாம். டு ஹவ் ஃபேர் வேர்க்ஸ் டு நேச்சர் லிங்க் த ஹியூமன் சோல் த த்ரூ மீ ரேன் அண்ட் மச் இட் க்ரீவ் மை ஹார்ட் டு திங்க் வாட் மேன் ஹஸ் மேட் ஃபார் மேன். டு ஹவ் ஃபேர் வேர்க்ஸ் டு நேச்சர் லிங்க், அதாவது
இயற்கை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது மனிதனுக்கு வந்து ரொம்ப தன்னுடைய அழகை வந்து வாரி வழங்கி அந்த இயற்கையோட ஒன்றிணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இயற்கை வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நேச்சரில் வந்து என் கேபிட்டலில் இருக்கும், அது வந்து காடை வந்து ரெஃபர் பண்ணுது. அதை வந்து மனுஷனோட சோல், என்னுடைய ஆத்மா, இப்போ அவருடைய ஆத்மா வந்து என்ன அது அப்படின்னு சொன்னால் அந்த அழகு நிறைந்த வேலைப்பாடுகளோடு இணைக்குது அந்த இடத்துல. அதே சமயத்தில் இந்த இடத்துல அண்ட் மச் இட் கிரீவ் மை ஹார்ட் டு திங்க் வாட் மேன் ஹஸ் மேட் ஆஃப் மேன். ஆனால் அதே சமயத்தில் கிரீவ்ட் அப்படின்னு சொன்னால் மோன் ஆர் டு ஃபீல் இன்டென்ஸ் சாரோ, அப்படியே மனதில் ஒரு தாங்க முடியாத துயரம். இவ்வளோ அழகான ஒரு தோப்பில் ஒரு அழகாக இயற்கையோடு இணைந்த ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவர் உண்மையிலே சந்தோஷமாக இருந்திருக்கணும். ஆனால் அவருடைய இதயத்தை வந்து ரொம்ப வந்து மோனிங், ரொம்ப வந்து இன்டென்ஸ் ஃபீலிங், சாரோஃபுல் ஃபீலிங் இருக்குது. அது ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மேன் என்ன பண்ணால், இந்த மேன் வந்து வாட் மேன் ஹஸ் மேட் ஃபார் மேன் ஏன்னு கேட்டாக்க, இந்த மேனை பொறுத்தவரை அவர் என்னன்னு சொன்னாக்க, இது கடவுள் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, இட் இஸ் ஸ்ட்ராங் பாண்ட் பிட்வீன் நேச்சர் அண்ட் மேன் அப்படின்றதான் அந்த நேச்சர்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மனிதன் வந்து அடுத்த மனிதனுக்கு அவன் கெடுதல் தான் செய்கிறான். அதனால தான் அந்த ஷெல்ஃபிஷ்னஸ் ஆஃப் மேன், டெஸ்ட்ராய் இந்த நேச்சரை டெஸ்ட்ராய் பண்ணுற அந்த மேன், அந்த க்ரூயல்டிஸ் ஆஃப் மேன் டுவர்ட்ஸ் வந்து ஹியூமனிட்டி, அதை வந்து பார்க்கும் பொழுது வந்து தனக்கு மனிதனே மனிதனுக்கு எதிராக இருக்கிறத பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் துயரத்தால் வெதும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டு ஹவ் ஃபேர் ஒர்க்ஸ் டிட் நேச்சர் லிங்க், அந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா அந்த அந்த லைன் வந்து பர்சானிஃபிகேஷன். என்னன்னு கேட்டாக்க, பர்சானிஃபிகேஷன் அப்படின்றது ஹியூமன் குவாலிட்டிஸ் ஆர் அட்ரிபியூட்டட் டு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ். அதாவது நேச்சர் வந்து உங்களுக்கு இன்அனிமேட் திங், ஆனால் ஹர் ஃபேர் ஒர்க்ஸ் அதை வந்து நேச்சரை வந்து ஒரு ஹர்ன்றதை ஒரு ஃபீமேலை வந்து பர்சானிஃபை பண்ணியிருக்கிறதுனால இது வந்து இந்த லைன் வந்து இதில் இருக்கக்கூடிய பொயட்டிக் டிவைஸ் பார்த்திங்கன்னு சொன்னாக்க இது வந்து பர்சானிஃபிகேஷன். இந்த தேர்ட் ஸ்டான்ஸாக பார்த்தோம்னு சொன்னால், த்ரூ ப்ரிம் ரோஸ் ஸ்டஃப்ஸ் இன் தட் ஸ்வீட் பவர் த பெரிவிங்கிள் ட்ரையல் இட்ஸ் ரீட்ஸ் அண்ட் இட்ஸ் மை ஃபேத் தட் எவ்ரி ஃப்ளார் என்ஜாய்ஸ் த ஏர் இட் ப்ரீத்ஸ். த்ரூ ப்ரிம் ரோஸ், ப்ரிம் ரோஸ் அப்படின்றது உங்களுக்கு அந்த பிக்சரில் காமிச்சிருப்பேன், எ வைல்ட் பிளான்ட் வித் எல்லோ ஃப்ளார்ஸ். அந்த பிளான்ட் வந்து டீ வந்து கிளரிக்கல் எரர், சாரி அதை பார்த்துக்கோங்க, ப்ரிம் ரோஸ் எ வைல்ட் பிளான்ட் வித் எல்லோ ஃப்ளார்ஸ். அது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரொம்ப அழகாக ஸ்வீட் பவர், அந்த அது வந்து எ ப்ளசன்ட் ஷேடி பிளேஸ் அண்டர் ட்ரீஸ், டஃப்னா அப்படியே பஞ்சஸ், அப்படியே கொத்து கொத்தாக பூக்கள் மலர்ந்துருக்கிற ஒரு எல்லோ கலரில் ரொம்ப அழகான மஞ்சள் நிற பூங்கொத்துக்கள் இருக்கக்கூடியது. அது ப்ளசன்ட் ஷேடி பிளேஸ், மர நிழல்களில் அந்த பூக்கள் பூத்து கொடுங்கிறத பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பெரிவிங்கிள் ட்ரைல்ட் இட்ஸ் ரீட்ஸ், பெரிவிங்கிள்ன்ற பிக்சரையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த பூவோடதையும், அதாவது ட்ரைலிங் பிளான்ட் வித் லார்ஜ் ப்ளூ ஃப்ளார்ஸ், அந்த ஃப்ளார்ஸ் வந்து ப்ளூவாக இருக்கும், அதான் பெரிவிங்கிள். ட்ரைல்ட் இட்ஸ் ரீட்ஸ், ரீட்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த டபிள்யூ வந்து உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, அது சைலண்ட். இது வந்து எப்படின்னு சொன்னால் மலர் வளையம், அப்படியே தன்னுடைய பெரிவிங்கிள் எப்படி இருக்குன்னா அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா அது ஒரு மலர் வளையம் மாதிரி ரொம்ப அழகாக காமிச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ரீத்தையும் வந்து உங்களுக்கு காமிச்சு, இப்போ ரீத்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இட்ஸ் மை ஃபேத் தட் எவ்ரி ஃப்ளார் என்ஜாய்ஸ் த ஏர் இட் ப்ரீத்ஸ். இந்த பொயட்டோட நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னாக்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரிம்ரோஸாக இருக்கட்டும், பெரிவிங்கிள் இருக்கட்டும், எல்லா பூக்களும் தன்னை அந்த தான் அனுபவி அந்த என்ஜாய் பண்ணுற அந்த யாரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க என்ஜாய் பண்ணுறாங்க. யாரை எப்படி என்ஜாய் பண்ண முடியும், தன்னுடைய சுவாசிக்கும் காற்றை வந்து ரசிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து இப்போ நல்லாவே தெரியும் இந்த கொரோனா பீரியடில் சுவாசத்துக்காக எவ்வளோ தடுமாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு ஆக்சிஜன் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது. அப்போ நம்ம அந்த இதை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது. காட் எவ்வளோ வரும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம யோசிக்கல. ஆனால் இந்த பூக்கள் வந்து தான் சுவாசிக்கிற காற்றை ரசிக்கிறது அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொயட் சொல்லியிருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கம் இந்த ப்ரீத் அப்படின்றது வந்து என்ஜாய்ஸ் த ஏர் இட் ப்ரீத்ஸ், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது பர்சானிஃபிகேஷன் தான். ஏன்னா வந்து பூக்கள் வந்து நம்ம தான் வந்து சுவாசிக்கிறோம், இந்த இடத்துல வந்து இதே ஹியூமன் குவாலிட்டியை வந்து ஆட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து இந்த லைன் என்ஜாய்ஸ் த ஏர் இட் ப்ரீத்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன். த பேர்ட்ஸ் அரவுண்ட் மீ ஹாப்ட் அண்ட் பிளே தேர் தாட்ஸ் ஐ கேன் நாட் மெஷர்,
But the least motion which they made, it seemed a thrill of pleasure. The birds around me hopped. ஹாப்ட் அப்படின்னு சொன்னால் நொண்டி அடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பறவைகள் அந்த குதிக்குது, ரொம்ப அழகாக வந்து விளையாடுது. அவரை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளை அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. தே தாட்ஸ் ஐ கேன் நாட் மெஷர், அதாவது ஐ டோன்ட் நோ த லாங்குவேஜ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், பறவைகள் வந்து இப்போ மனுஷன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா அவங்ககிட்ட நம்ம பேசுனா எதனால் சந்தோஷமாக இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் இவங்களுடைய லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. பட் சீயிங் தேர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது அதுங்க குதிக்கிறது, பறக்கிறது, சந்தோஷமாக ஒரு கிளையிலேருந்து அடுத்த கிளைக்கு பறக்கிறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், பட் த லீஸ் மோஷன் விஷ் தே மேட் இட் சீம்ட் அ த்ரில் ஆஃப் ப்ளஷர், அதாவது அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் அந்த அதோட ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னாக்க, தேர் ஆக்ஷன்ஸ் மேட் யூ ஃபீல் தட் தே ஆர் வெரி ஹாப்பி. அந்த ஆக்ஷனை பார்த்தோன்னே இவருக்கு தெரியுது அந்த பறவைகளெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு விஷுவல் இமேஜ் தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஒவ்வொரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரிம்ரோஸ் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பெரிவிங்கிள் அந்த ஃப்ளார் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூக்களும் வந்து தன்னுடைய சுவாசத்தை வந்து என்ஜாய் பண்ணுது. அந்த அந்த ஏரை வந்து அதை ப்ரீத் பண்ணுறதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுது. இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு இறைவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும், அது பறவையாகட்டும், விலங்குகளாகட்டும், மரம், செடிகள், பூக்கள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுது. வேறஸ் மேன் மட்டும்தான் வந்து மனிதன் கடவுள் கொடுத்ததை வந்து அதை நினச்சி பார்க்காம அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத இந்த பயத்தில் சொல்லிகிட்ருக்கார். த படிங் ட்விக்ஸ் ஸ்ப்ரெட் அவுட் த ஃபேன் டு கேஷ் த ப்ரீசி ஏர் அண்ட் ஐ மஸ்ட் திங்க் டு ஆல் ஐ கேன் தட் தே வாஸ் ப்ளஷர் தே. த படிங் ட்விக்ஸ் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மொட்டு அப்படியே விரிஞ்சு வரும் இல்லையா, அந்த மொட்டு விடக்கூடிய அந்த சிறு கொப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படியே வந்து தன்னுடைய விரித்து அந்த மொட்டுக்களை விரித்து அந்த தென்றல் காற்று இருக்கு இல்லையா, ப்ரீசி ஏர், அந்த ப்ரீசி ஏரை பிடிக்கிறதுக்காக ஸ்ப்ரெட் அவுட் தியர் ஃபேன் அப்படியே விரிந்து வருகிறது. டு கேஷ் த ப்ரீசி ஏர், அந்த தென்றல் காற்றை பிடிப்பதற்காக அந்த மொட்டை விழுந்து அது அழகாக வருது. அண்ட் ஐ மஸ்ட் திங்க் டு ஆல் ஐ கேன் தட் தேர் வாஸ் ப்ளஷர் தேர். என்னை பொறுத்தவரை என்னோடய ஒவ்வொரு என்னால் இயன்றது என்ன அப்படின்னு சொன்னாக்க, அங்கே ஃபுல்லாக வந்து நல்ல வந்து இன்பம் நிறைந்த ஒரு இடமா இருக்காது. நான் நிச்சயம் சிந்திக்கணும், என்னால் இயன்றதை அதை செய்யணும் நான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து ரொம்ப மனசுக்கு ரம்யமாக இன்பம் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ், பேர்ட்ஸ், ட்விக்ஸ் எல்லாமே வந்து இயற்கை எந்த அளவுக்கு நேசிக்குது, எந்த அளவுக்கு வந்து அதை என்ஜாய் பண்ணி இருக்குது அப்படின்றத அந்த தோப்பில் உட்காந்துட்டு அந்த ரொம்ப சாய்வான ரிலாக்ஸ்டு மூடில் அந்த போயட் வந்து எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஒவ்வொன்றையும் அவர் வந்து மைனூட்டாக அப்சர்வ் பண்ணி அதோடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இவருக்கு ஒவ்வொரு செயல்களை அவருக்கு வந்து உணர்த்துது இந்த போமில். வி கம் டு த லாஸ்ட் ஸ்டான்ஸா. If this belief from heaven be sent, if such be nature's holy plan, have I not reason to lament what man has made of man? Illa lament appdin sonna to express sorrow or unhappiness about something, eda pattinadu varutham dukkam pulambal idha dhaan vandu lament appdin solradhu. Idhaadu enna belief appdin sonnaakka, kadavuludaiya plan enna appdin sonnaakka, kandippa vandu manushan vandu இயற்கையோடு வந்து இணைந்து வாழணும் அப்படின்றது வந்து காட்ஸ் பிளான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மேன் வந்து ஏன் இப்படி வந்து தன்னுடைய வந்து கடவுளை விட்டு, ஐ மீன் இந்த நேச்சரை விட்டு விலகி போய் ஏன் இப்படி இருக்காங்க? இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் மேன் ட்ரீட்டட் அனதர் மேன் ரொம்ப க்ரூயலாக வந்து ஹி ட்ரீட்ஸ் அனதர் மேன், இதுதான் வந்து அவர் வெறுக்கிறார். நம்ம நேச்சரோட ஹோலி பிளான் என்ன அப்படின்னு சொன்னாக்க, கண்டிப்பாக வந்து மனிதன் இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழணும் அப்படின்றது தான் கடவுள் வந்து வகுத்த திட்டம். ஆனால் மனிதன் வந்து இயற்கைக்கு புறம்பாக இருக்கிறான். அப்போ மேன் இஸ் அன்ஹாப்பி பிகாஸ் ஹி ஹஸ் லாஸ் இஸ் லிங்க் வித் நேச்சர், அதாவது இயற்கையோடு இணைந்த வாழ்வை அந்த தொடர்பை வந்து அவன் இழந்துட்டதுனால தான் அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னாக்க, மனிதனுக்கு விரோதமாக மனிதன், ஒரு மனுஷனுக்கு விரோதமாக இன்னொரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இதில் வந்து இந்த போயட் என்ன அட்வொகேட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க, வி ஹாவ் டு லிவ் இன் ஹார்மனி வித் நேச்சர்,
இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழணும். வி ஷுட் ப்ரிசர்வ் நேச்சர், நம்ம இயற்கையை வந்து பாதுகாக்கணும். இதெல்லாம் தான் இந்த போயட் வந்து இதில் அட்வொகேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் வந்து ரொம்ப சோர்வாக என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, வாட் மேன் ஹஸ் மேட் ஆஃப் மேன், இத்தனை இருக்கும்போது இந்த மனுஷன் என்னடா மனுஷன் இவன், எல்லா காரியங்களும் வந்து ஒரு அதாவது இவனுக்கு பகுத்தறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது, அப்படிப்பட்ட மனிதன் வந்து எதுவுமே வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டேன்றான். ஆனால் இந்த இயற்கையோடு இணைந்த இந்த மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள், பறவைகள், இதெல்லாம் வந்து இயற்கை எவ்வளோ சந்தோஷமாக இயற்கையோடு இணைந்து இருக்கு. ஆனால் மனிதன், ஆறறிவு படித்த இந்த மனிதன் மட்டும் இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழலையே அப்படின்றது தான் அவருக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அவர் வந்து அந்த லேமெண்ட் அப்படின்ற டேர்மை வந்து யூஸ் பண்ணுறார். அப்போ அந்த போயட் வந்து ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ் தட் ஹியூமனிட்டி கேன் பி ரெடீம்டு ஒன்லி வென் இட் கெட்ஸ் லிங்க் வித் நேச்சர் அண்டு ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு ஹர் லாஸ். நம்ம என்றைக்கு நேச்சருக்கு விரோதமாக போகிறோமோ நம்ம வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு தெரியும் நிறைய டிசாஸ்டர்ஸ் இல்லையா, எர்த்குவேக் வருது, சைக்ளோன் இருக்குது, திடீர்னு நம்ம எதிர்பாராத நிறைய இது வந்து அதெல்லாம் வந்து எதனால் ஓசோன் டெப்ளீஷன் இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இயற்கைக்கு விரோதமாக இருக்கிறதுனால தான். அதனால் ஹீ வேர்ட்ஸ் வித் லவ்ஸ் நேச்சர், லைக் வைஸ் ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் டு பி டு லவ் நேச்சர் அண்ட் ஆல்சோ வி ஷுட் லிவ் இன் ஹார்மனி வித் நேச்சர். இதுதான் இந்த பாயிண்ட் வந்து இதில் அட்வொகேட் பண்ணுறாரு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ டூ நாட் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். We will meet in the next video. Until then, bye. Take care.